ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரை கடையில் பசுமை மாறாமல் நல்ல சுவையா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்ல ஜோராக உள்ள இறங்குன்னே சொல்லலாம் அவ்வளோ சத்துக்களும் இதில் இருக்கு இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிடுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதை மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துங்க பருப்பு வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அதாவது ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கடையில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து தான் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் பத்து பல்லு பூண்டு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக வெட்டிட்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக நான் வந்து ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன் மண்சட்டிலே வந்து சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து எடுத்திருக்கேன் சில இடங்களில் வந்து கல் சட்டி வந்து பயன்படுத்துவாங்க மேக்ஸிமம் கல் சட்டி பயன்படுத்துறத தவிர்த்துடுங்க அது உடம்புக்கு நல்லது கிடையாது இந்த மாதிரி மண் சட்டி வந்து பயன்படுத்துங்க இப்போ இதில் அந்த வேக வச்ச துவரம்பருப்பு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் பூண்டு அடுத்ததாக நான் ஒரு நல்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கிக்கீரியை வந்து ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது அந்த சட்டி வந்து நல்லா சூடேறி ஒரு கொதி வந்தாலே போதும் அந்த கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு மத்து வச்சு தான் நான் இன்னைக்கு கடையை போகிறேன் கீரை கடைஞ்சா தான் வந்து ஈஸியாக வந்து கடையத்துக்கு வரும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிக்கங்க நான் இந்த மாதிரி தான் இப்போ கடைஞ்சி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப மெய்ய வந்து கடைவாங்க முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைய கடைஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி ஒண்ணும் பாதிமா கடைஞ்சாதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம வந்து வடகம் வந்து யூஸ் பண்ணுவாங்க வடகம் நம்மகிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பயன்படுத்திருக்கேன் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் தாராளமாக பொடிசாக கட் பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நிறம் மாதிரி வந்த பிறகு அந்த கீரையில் வந்து சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் சுவையான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி இது ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட நல்ல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த கீரையை வாரத்தில் ஒரு முறை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கால் வலி மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் அவஸ்தப்படுவாங்கல்ல இரும்பு சத்து குறைபாடு கால்சியம் சத்து குறைபாடு அந்த எல்லா குறைபாட்டுமே இது வந்து சரி பண்ணும் நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இதமாக இருக்கும் வாய்க்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ